வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா வயர் பேஸ்கட் பிகினர்ஸ்க்கான சேனல் இது. இதில் இந்த குட்டி கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் மாஷா டிசைன்ஸில் இதை கேட்டிருந்தேன், உங்களுக்கு வேணுமா போட்டு காமிக்கிறோமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அதை வேணும்னு ஃபஸ்ட் டேயே சொல்லியிருந்தீங்க. அதனால் இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோவை, இந்த குட்டி கூடையை இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீ செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க லேடர் நாட் உங்களுக்கு வரலை அப்படின்னா, நார்மலாக நீங்கள் உங்களுக்கு கூட போட தெரியும்னா அதுவும் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நார்மலாக போடுங்க. ஆனால் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லைன் மேலே வந்திருக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு ஒன்று போல் இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். புரியலைனா வீடியோவை நல்லா பொறுமையாக பார்த்துட்டு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் ஷேர் பண்ணலாம், 9445226602. இதே மாதிரி குட்டி குடிகள் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். கீ செயின்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிஃப்ட் ஆர்டிக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டரும் கொடுக்கலாம். நிறைய பீஸ் நாங்கள் செய்து கொடுப்போம். சிம்பிளாக ஒரு பீஸ் மட்டும் போதும்னாலும் செய்து கொடுப்போம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த குடைக்கான மெஷர்மெண்ட் இப்போ பார்க்கலாம். 3x3 தான் போட்டிருக்கேன். கீ செயின் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க, அல்லது நீங்கள் ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாகவும் வச்சுக்கலாம். 3 வயர் தேவைப்படும். மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஸ்கேலில் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், இது 1 அடி ஸ்கேல். ஸ்கேலில் 1 அடியும் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க, 1 அடியும். அதுக்கடுத்து 15 சென்டிமீட்டர், டோட்டலாக 1.5 அடி நமக்கு தேவைப்படும். 1, 2, 3 வயர்ஸ் நமக்கு போதும். க்ரீனில் 1, ரெட்டில் 2 எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு இதுக்கு ரன்னிங் வயர் நான் க்ரீன் கலர்லேயே எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நீங்கள் பேசிக் நாட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கூட படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு படிங்க. ஓகேவா, இப்போ ரெட் கலர் வயர் எடுத்து இப்படி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கணும், ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கணும். அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த வயரில் க்ரீன் கலர் வயரில் மெஷர் பண்ணணும். க்ரீன் கலர் வயர் ரன்னிங் வயர், இதில் உள்ள ஒரு எட்ஜை தான் எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ என்ன செய்யணும், இந்த க்ரீன் கலர் வயரை அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் வயரை என்ன செய்யணும், ஈக்குவலாக நம்ம மடிச்சுக்கோம் பார்த்திங்களா, இதே மாதிரியே என்ன செய்யணும், நாட் போடணும். இப்போ இந்த வயர் நமக்கு இந்த சைடு இருக்கணும், நமக்கு இந்த பக்கமாக இருக்கணும், நம்மளை பக்கம் இந்த வயர் இருக்கணும். இது ரன்னிங் வயர், இந்த வயர் அது. இப்போது இந்த வயரை மேலே பக்கம் மடிச்சுட்டு, மாற்றி சொல்லிட்டேன், இந்த பக்கமாக இருக்கணும். இந்த வயர் மேல் பக்கமாக இருக்கணும். நான் வீடியோவில் காமிக்கும் போது மாறிடுச்சு. இந்த வயர் இருக்குது பார்த்திங்கனா, இதை மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த சைடு நாட் போட்டும்போது கரெக்டாக வரும். இப்போ மடித்து விட்டுட்டு இந்த வயர் அப்போ தான் நமக்கு லெஃப்ட் சைடு வரும். இந்த பீஸ் வயர் வந்து நமக்கு மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நாட் போட்டாச்சு, போட்டாச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த வயர் கொஞ்சம் கூட இருக்குது, ஸோ லூஸ் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நாட் நம்ம போட்டுக்கோம் பாருங்கள், இதுதான் நமக்கு ஃபஸ்ட் நாட். ஓகே, இதுக்கடுத்து நம்ம க்ரீன் கலர் வயர் கட் பண்ணி வச்சுக்கோம்ல, அந்த வயரை போட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டலாம், ஈக்குவலாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாட் போடணும். இதே மாதிரி 5x5 நாட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன், 8x8 நாட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் போட்டு பாருங்கள். இந்த கூட படிச்சுட்டு அது போடும்போது இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து ரெட் கலர், எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்கேன். நீங்களும் நிதானமாக வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தரவாக பார்த்துட்டு ஃபுல்லாக வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த 3 பீஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். 3 பீஸும் ஜாயின் பண்ணிட்டோம். வயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே கீழே இருந்துன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, எல்லா நாட்டையும் அப்படி செக் பண்ணிக்கணும். இப்போ க்ரீன் கலரில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதை நம்ம என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். சேம் இதுவும், இது ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் நம்ம இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். பெரிய கூடை போடும்போது இதெல்லாம் கட்டாயம் என்ன செய்யணும் நீங்கள் சரி பார்க்கணும். சின்ன கூடைக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் பெரிய கூடையில் நமக்கு நிறைய என்ன செய்யும் ஒயர் லாஸ் ஆகும். அதனால் இதெல்லாம் கவனமாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை மெஷர் பண்ணி இங்கே கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அது இது நமக்கு பேஸில் ஒரே ஒரு லைன் தான் போடுறேன்னா, அதனால் நமக்கு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. இப்போ டைரெக்டாக என்ன செய்ய போகிறோம், இதையே நான் ரன்னிங் வயராகவும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேஸ் ஒரு லைன் போட்டு முடிச்சிருக்கோம், இதுதான் ஃபஸ்ட் லைன், ஒரே ஒரு லைன் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கூடை அப்படியே சுற்றி வளர்த்து கொண்டிருப்போம். இந்த இருக்கு பார்த்திங்களா, இதுதான் நமக்கு பேஸ் நான் போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கடுத்து இப்படியே ரன்னிங் வயரை வச்சு போட்டு மேலே கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்போ ரன்னிங் வயரும் நான் க்ரீன் கலர்லேயே எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் ஒயரை விட்டுட்டு, இவ்வளோ தூரம் ஒயர் விட்டுக்கோங்க, விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. நாட் போட நீங்கள் படித்தாதான் அடுத்தடுத்து என்ன செய்ய முடியும், கூடை போட முடியும். அதனால் பேசிக் நாட் ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க, அதுக்கப்புறமா கூடையில் ட்ரை பண்ணுங்கள். டைரெக்டாக கூடையில் போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சின்ன பீஸ் ஒயர்ஸை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், ட்ரை பண்ணணும். ஒரு அடி ரெண்டு அடி உள்ள ஒயர்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள். கூடை போடுறதுக்கு எப்போவும் ஃபஸ்ட்டு ஒரு ரோல் வாங்கிக்கோங்க. நாங்களும் ஒயர் சேல் பண்ணுறோம், வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஒயர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். நம்பர் 9445266602. இப்போ இந்த ஒயரை நம்ம அப்படியே சுற்றி ஒரு கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரே ஒரு பேஸ் தான், அதனால் கார்னர்லாம் குட்டி குட்டியாக வரும் அவ்வளோதான். இந்த கூடையில் பாருங்கள், 1 2 3 4 ஃபோர் கார்னர்ஸ் இருக்கு பாருங்கள். இதே மாதிரி இதுலேயும் வரும். இப்போது ஒரு கார்னர் திருப்பியிருக்கோம், இப்போ செகண்ட் கார்னர் நம்ம டேர்ன் பண்ணுறோம். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே பெரிய கூடையும் இதே மாதிரி தான் போடணும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் சும்மா ஷோ பீஸாக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம சுற்றி ஒரு லைன் போடணும். நான் அந்த ஒரு லைன் போட மூணே மூணு நாட் தான், அதனால் உங்களுக்கு நான் ஸ்பீடாகவே போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா, நான் ஸ்கிப் பண்ணாமல் போட்டு காமிச்சோம்னா நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தான் நல்லா கிளியராக இருக்கும், ஏன்னா அதில் தான் நம்ம அந்த ரெவல்யூஷன் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த செட்டிங்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம 1 2 3 கார்னர்ஸ் திருப்பியிருக்கோம். இப்போ ஃபோர்த்து கார்னர் திருப்பும்போது பாருங்கள், இந்த இடத்துல இந்த சின்ன ஒயர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி வெளியே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த இடத்த நம்ம லூஸ் பண்ணணும். இது நம்ம ஏன் இப்படி முடிச்சு போடணும், அப்போ தான் இந்த கூடைக்கு பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும், குட்டி கூடை பார்த்தீங்களா. அதனால் இப்போ இதை லூஸ் பண்ணிவிட்டு நல்லா கவனமாக பாருங்கள், நல்லா லூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு விரல் போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு, இந்த க்ரீன் கலர் ஒயர் பின் பக்கமாக இருப்பாங்க, பேக் சைடில் இந்த ஒயர் வரும், இது ஃப்ரண்ட் சைடில் இந்த ஒயரை கொண்டு வந்துடும். நல்லா நிதானமாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கூட உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி கொண்டு வரணும். இந்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், ரெட் கலர் லூப்புக்குள்ளே க்ரீன் கலரை லூப்பாக க்ரியேட் பண்ணி கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ஒயருக்குள்ளே ரெட் கலர் ஒயரை இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிடுங்க நாட்டை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை இந்த இடத்த நல்லா கவனமாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் நீங்கள் சந்தேகம் கேட்டிங்கன்னா எனக்கு கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் தான் நல்லா கவனமாக பார்க்கணும். இப்போ இந்த ஒயரை பேக் சைடு அப்படியே இழுக்கணும், பின் பக்கமாக இந்த ஒயர் இருக்கும், பேக் சைடில் இந்த ஒயரை இழுத்து கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஒயர் என்ன செய்யணும், இந்த குட்டி பீஸ் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஸ்டார்டிங்கில் விட்ட ஒயர், அதை என்ன செய்யணும், இதில் எப்படி உள்ள சொருகி விட்டுணும். சொருகி விட்டுட்டிங்கன்னா அடுத்தாப்பில் உங்களுக்கு நாட்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு மூணு நாட்கிட்ட சொருகினாலே போதும். ஓகே, இப்போ இந்த நாட்ஸை மேலே கொஞ்சம் டைட் பண்ணி விட்ருவோம். ஓகே, இப்போ இந்த பின் பக்கம் வருது பார்த்தீங்களா, இந்த ஒயரை என்ன செய்யணும், இப்படி முன் பக்கம் கொண்டு வாங்க, ஃப்ரண்ட் சைடு கொண்டு வாங்க. பேக் சைடில் இருக்கிற ஒயரை ஃப்ரண்ட் சைடு இப்படி மடித்து கொண்டு வரணும். இப்போ மடித்து கொண்டு வந்தாச்சு, கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து அதுக்கடுத்து க்ரீன் கலரில் நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஃபோர்த்து கார்னரையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இப்போ ஃபோர்த்து கார்னர் நல்லா அழகாக தெரியும். இப்போ வா காமிக்கிறேன் பாருங்க, இதில் பாருங்கள் தேர்ட் கார்னர் நம்ம இங்கே பார்த்தோம், அதுக்கடுத்து இது ஃபோர்த்து கார்னர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதே மாதிரி தான் போட்டு கொண்டு வரணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். இதே ஏணிப்படி முடிச்சு தான் நெக்ஸ்ட் டைமும் நம்ம போடுவோம். இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் நாட்,
அதுக்கடுத்து செகண்ட் நாட் இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் நாட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், செகண்ட் நாட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், தேர்ட் நாட் இங்கே உட்காந்து ஃபினிஷ் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு வயர் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம இதை செகண்ட் லைன் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ செகண்ட் லைனில் லாஸ்ட் நாட் நம்ம போடுறோம் பாருங்கள். இந்த ரெட் கலர் வயரோட நமக்கு லாஸ்ட் நாட் ஃபினிஷ் ஆகுது. செகண்ட் லைன் நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம லூஸ் பண்ணோம் பார்த்திங்களா நாட்டை, அதே மாதிரி நாட்டை லூஸ் பண்ணி செகண்ட் லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணும். ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ண மாதிரியே செகண்ட் லைனையும் கம்ப்ளீட் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த வயரை என்ன செய்யணும், லூஸ் பண்ணும். இந்த நாட் பக்கத்தில் இப்படி ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். வந்ததுக்கப்புறமா இதை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், லூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் வயரை இப்படி பேக் சைட் கொண்டு போங்க. இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதை இப்படி பேக் சைட் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இந்த வயருக்குள்ளே இந்த லூப்குள்ளே நம்ம கொடுக்கணும். இந்த க்ரீன் கலர் வயரை இந்த க்ரீன் கலர் லூப்லேயே கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்படி இந்த லூப்குள்ளோடி விட்டு எடுக்கிறோம். வீடியோவை நல்லா பொறுமையாக பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். இப்போ இந்த க்ரீன் கலர் வயரை வெளியே இழுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ செகண்ட் லைனும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த நாட்டை கொஞ்சம் டைட் பண்ணி விடணும். இந்த வயர் இப்போ உள்ளே கிடக்கும், இந்த ரன்னிங் வயர் உள்ளே கிடக்கும், அதை இப்படி வெளியே எடுக்கிறோம். எல்லா குடைகளுக்குமே நான் உங்களுக்கு இதே மெத்தடு, ஏணிப்படி மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். லேடர் நாட்னு சொல்லுவோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கூட பார்க்குறதுக்கு அழகாக வரும். இதுக்கடுத்து நம்ம தேர்ட் லைன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம், தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், போட்டு அப்படியே கொண்டு வரணும். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா நான் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நல்லா புரியும். கீழே மட்டும்தான் நம்ம கார்னர் டேர்னிங்கில், அந்த கார்னர் டேர்னிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் நமக்கு இந்த முக்கோண ஷேப் வரும், ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்து வரக்கூடிய லைன்லாம் உங்களுக்கு எல்லாமே ஸ்கொயர் டைப்பில் தான் வரணும். அப்போனா தான் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு தேர்ட் லைன் இங்கே கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்கலாம். பண்ணிட்டோம் பாருங்கள், இதோட நமக்கு தேர்ட் லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், ரெட் கலர் வயரை லூஸ் பண்ணிவிட்டு, எதுக்கு வயர் இவ்வளோ தூரம் விட்டுருக்கோம்னா, நம்ம அப்போ தான் லூஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய முடியும், நாட்டை போட்டு முடிக்க முடியும். நீங்கள் வயர் இதை விட ரொம்ப கம்மியாக எடுத்திங்கன்னா நாட் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதே அளவு வயர் எடுத்துக்கோங்க. ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட் நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அதே அளவுக்கே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் லைனும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இனிமேல் நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் ஒரு லைன் போடணும்னா அதுக்கு அடுத்த லைனும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போடலாம். வயர் இருக்குது, வயர் நமக்கு இன்னும் ஒரு லைன் போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. வேணும்னா போடுங்க, அப்படி இல்லைனா கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம லூஸ் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் வயர் நீளமாக இருக்கணும், அதனால தான் இவ்வளோ தூரம் விட்டுருக்கேன். ஒரு லைன் வேணும்னாலும் போடலாம், அல்லது 3x3 போட்டால் நமக்கு கீ செயினுக்கு பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த வயரை நான் கட் பண்ணி விட்டுறேன். இதில் 3x3 தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே அளவுக்கே தான் இந்த கூடையும் நான் போட்டிருக்கேன். இப்போ ரன்னிங் வயர கட் பண்ணியாச்சு, இனிமேல் நமக்கு ரன்னிங் வயர் தேவைப்படாது. ஓகே, இப்போ இங்கே நம்ம சொருகி விட்டதில் இதை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு மிச்ச வயரை என்ன செய்யலாம், கட் பண்ணிடலாம். இங்கே ஃபுல்லாக சொருகி விடனாலும் விடலாம், அல்லது கட் பண்ணியும் விட்டுலாம். ரொம்ப ஒட்டை கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா டக்குன்னு வெளியே வந்துடும். அதனால் ரொம்ப ஒட்டை கட் பண்ணாமல் ஓரளவு கொஞ்சம் வெளியே இருக்கட்டும், அந்தளவு கட் பண்ணால் போதும். இப்போ இந்த வயரை என்ன செய்யணும், இந்த உள்ளே இருக்க வயரை, இது ரொம்ப குட்டி பேஸ்கட்டுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும், அப்படி இல்லைனா வயர்ஸ்லாம் வெளியே வந்துடும். இப்படி உள்ளே இருந்து வெளியே கொண்டுடணும், இன்சைட்லேருந்து பேக் அவுட் சைட் கொண்டு வரோம், அதாவது பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு கொண்டு வரணும்னு சொல்லலாம். இது ஏதோ முடிச்சு கிடக்கு, அதை எடுத்து விட்றோம். ஓகே, அதுக்கடுத்து அதே மாதிரி என்ன செய்யணும், இதுக்குள்ளே இப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வயர் வெளியே வராது. ஹேண்டில் நீங்கள் பின்னணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு வயர் வச்சு நல்லா உங்களுக்கு பின்ன தெரியும், ஹேண்டில்லாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அப்படியும் நீங்கள் பின்னலாம். அல்லது இதுக்கு பின்னுறதை விட நம்ம என்ன செய்யலாம், குட்டியோண்டு ஒரு வயரையும் சொருகி விடலாம், அதுவும் நல்லா நீட்டாக இருக்கும். போதும், இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த வயரையும் நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கடுத்து இந்த வயர் உங்களுக்கு உள்ளே சொருக முடிஞ்சால் சொருகி விட்டுருங்க. சில பேருக்கு கை உள்ளே போகாது, அதனால் சொருக முடியலைன்னா விட்டுலாம். இந்த வயர் உள்ளே போகுது பாருங்கள், இப்படி வயரை சொருகி விட்டுருங்க. வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியுமான்னு தெரியலை எனக்கு, உள்ளே வயர் சொருகிறத நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க.
இந்த ஏணிப்படி முடிச்சுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயர் உள்ளே போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கட் பண்ணி விடணும் பார்த்தீங்களா, அதனால் இப்படி உள்ளே கொடுத்து வெளியே எடுங்க. இப்படி எடுத்துட்டு எல்லா வயரையும் இதே மாதிரி தான் செய்யணும். நான் கட் பண்ணி விட்டுட்டு இதை உள்ளே தள்ளி விடுறதை காமிக்கிறேன். இப்படி உள்ளே தள்ளி விட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கடுத்து இந்த ஒரு வயர் மட்டும் போட்டு காமிக்கிறேன். உள்ளே இருக்கிற நாட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே இந்த வயரை இப்படி உள்ளே சொருகி விடணும். இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக தான் செய்யணும், அவசரப்பட்டிங்கன்னா வராது. இதே போல் மீதம் இருக்கிற எல்லா வயர்ஸையும் சொருகி விட்டுருங்க. அதை மெதுவாக சொருகிக்கிறேன். உள்ளே சொருகிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இப்போ வெளியே வரக்கூடிய வயரை கட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. இதே போல் நம்ம எல்லாத்தையும் உள்ளே நீட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீட்டாக இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கூடையோட ஃபினிஷிங் இப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், முடிஞ்சிருச்சா. இதுக்கடுத்து நம்ம ஹேண்டில் போடணும்னாலும் போட்டுக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒயரை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இப்படியே நீங்கள் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க, நான் ரெண்டு ஒயர் எடுத்துக்கேன். அப்போ தான் நீங்கள் கீ செயின் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. எதுக்காக ரெண்டு ஒயர் போடுறோம்னா, நம்ம கீ செயின் போடும்போது பிஞ்சு வந்துடக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்காகத்தான். ஏன்னா கூடையே ரொம்ப குட்டி கூட, அதனால். ரெண்டு ஒயரையும் சேர்த்து விடுறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஃபுல்லாகவும் நீங்கள் சொருகி விடலாம், ஆனால் இந்த அளவுக்கு போதும், அதனால் நான் இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பெரிய கூடை கூட நம்ம சீக்கிரமாக போட்டலாம், ஆனால் குட்டி கூடைகள் போடுறது ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் போடணும். இப்போ தான் நம்ம கரெக்டாக வரும். இந்த கூடைகள் நீங்கள் ஆர்டர் கொடுக்கவும் விரும்புனீங்கன்னா, வீட்டில் செய்ய முடியாது, ஆர்டர் கொடுத்துக்கலாம் நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 9444526602. இதே போதும்தான். நமக்கு எவ்வளோ தூரம் ஹைட் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஹைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதமாக இருக்கிற வயர்ஸை கட் பண்ணி விட்டுலாம். நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும், இழுத்தாக வரவே செய்யாது. இன்னும் கொஞ்சம் சிறுசாக்கணுனாலும் ஆக்கிக்கலாம். இது இழுத்துட்டிங்கன்னா போதும், நீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. போட்டு பார்த்து நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜஸை நீங்கள் விரும்பினா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், 9444526602. கீழே நீங்கள் சொருக வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். இதில் பாருங்கள், சிம்பிளாக சொருகிருப்பேன், ரெண்டே ரெண்டு லைன் மட்டும் சொருகிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் சொருகலாம், உங்கள் விருப்பம் தான். இதில் இப்படி போடும்போது நமக்கு கீ செயின் வெளியே வராது, அதுக்காகத்தான் நான் இப்படி சொருகிட்டுருக்கேன். கீ செயினை நம்ம என்ன செய்யணும், இதில் போட்டு விட்ற வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், சிம்பிளாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், கீச்செயின் அந்து போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ பெரிய ஹேண்டில் சொருகி விட்டுருக்கோம். இல்லை நான் ஷோ பீஸாக மட்டும்தான் வைக்க போகிறேன்னா, சின்னதாக ஒரே ஒரு லைன் மட்டும் சொருகி விட்டு அப்படியே நீங்கள் ஷோ பீஸாக வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸாக எனக்கு சொல்லுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் நான் போடுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். மாஷா டிசைன்ஸ் சேனலில் நிறைய பெரிய கூடைகள்லாம் போட்டிருக்கேன், நிறைய டிசைன் கூடைகள்லாம் போட்டிருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வேறு முடிச்சில் நம்ம எப்படி சின்ன கூட போடுறதுன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.